ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆழ்மனதை கட்டுப்படுத்தும் முறை. ஆழ்மனச நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா? வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆழ்மனச கட்டுப்படுத்த முடியாதனாலாம் இல்ல, நமக்கு கட்டுப்படுத்த தெரியல. இதுதான் உண்மை. சுயநினைவை பயன்படுத்தி தான் நம்ம ஆழ்மனசே இயங்கும். அந்த சுயநினைவை சரியா கட்டுப்படுத்த தெரிஞ்சா கண்டிப்பா ஆழ்மனசையும் கட்டுப்படுத்திக்க முடியும். நான் இப்போ ஒரு 10 ஸ்டெப் சொல்ல போறேன். அதை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தா கண்டிப்பா உங்க ஆழ்மனச உங்களால கட்டுப்படுத்த முடியும். முதல் ஸ்டெப், பிராக்டிஸ் பாசிட்டிவிட்டி. நான்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், நீயும் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டடா, எனக்கு எந்த திறமையும் கிடையாது, என்னால இது முடியாது, இவனுக்கெல்லாம் இது சரி வருமா, என்னமோ பெரிய ஆட்டக்கார மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல ஆடுறானே, உன்னாலெல்லாம் அதிக மார்க்கெல்லாம் வாங்க முடியாது. இப்படி உங்களை பத்தியும் மத்தவங்கள பத்தியும் எதிர்மறையா நெகட்டிவா பேசுறத தவிர்த்துக்கோங்க. முக்கியமா உங்களை பத்தி நீங்க எதிர்மறையா பேசவே கூடாது. எனக்கு இது ஒத்து வராது, நாலாம் என் வாழ்க்கையில ஏதாவது பெரிய விஷயத்த அடைய முடியுமா, இப்படி எதிர்மறை வட்டம் உங்களை சூழ்ந்து இருந்தாலே உங்க சிந்தனை திறன் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். பேசும்போது பாசிட்டிவா பேசுங்க, யோசிக்கிறப்பவும் ஏதாவது செயல் பண்றப்பவும் பாசிட்டிவாவே இருங்க, பாசிட்டிவாவே யோசிங்க. யார பத்தி யார் கேட்டாலும் அவங்கள பத்தி நெகட்டிவா சொல்லாம பாசிட்டிவா மட்டும் சொல்ல பழகுங்க. இவன் சின்ன வயசுல என் ஜவ்வு முட்டாயை பிடுங்கி சாப்பிட்டுட்டான், அதனால நான் அவனை பழி வாங்கி ஆகணும்னு அவனை பத்தி தப்பு தப்பா மத்தவங்க கிட்ட சொல்றது ரொம்ப பெரிய கெட்ட பழக்கம். சோ நீங்க அதிகமா நேர்மறையான விஷயங்களை மட்டும் கடைபிடிச்சாலே உங்க ஆழ்மனசு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ரெண்டாவது ஸ்டெப், மெடிடேஷன். நைட் ஒரு 9 இல்லைனா 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். நீங்க தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி மொபைல், டிவி, லேப்டாப் இது எதையுமே பயன்படுத்த கூடாது. காலையில 4 இல்லைனா 5க்கெல்லாம் முழிச்சிடணும். முழிச்சதுக்கு அப்புறமும் மொபைல், டிவி, லேப்டாப் இப்படின்னு டக்குன்னு எதையுமே பயன்படுத்த கூடாது. காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு நல்லா தியானம் பண்ணணும். எவ்வளவு நேரம் தியானம் பண்ண போறீங்கன்னு நேர அளவை குறிச்சு வச்சுக்கோங்க. நல்லா வசதியான ஆடைகளை போட்டுக்கோங்க. சுத்தி எந்த தொந்தரவும் இல்லாத வசதியான நிம்மதியான இடத்துல அமைதியா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நல்லா மூச்சு அழுத்த விடுங்க. உங்க உடல், மனம் எல்லாமே அமைதி ஆகணும். நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. தியானம் பண்றப்போ உங்க ஆழ்மனசு கூட பேச முடியும். அதனால உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்க கேட்கலாம். சோ தியானம் பண்றதுனால உங்க ஆழ்மனச உங்களால கட்டுப்படுத்திக்க முடியும். மூணாவது ஸ்டெப், ரைட்டிங். தினமும் கொஞ்ச நேரம் செலவு பண்ணி அமைதியா உட்காந்து உங்க மனசுல என்னென்ன எண்ணங்கள்லாம் வருதோ அதை அப்படியே ஒரு பேப்பர்லயோ டைரியிலயோ எழுதணும். அது எதிர்மறை எண்ணங்களா இருந்தாலும் சரி, நேர்மறை எண்ணங்களா இருந்தாலும் சரி, என்ன எண்ணங்கள் வருதோ அது எல்லாத்தையும் எழுதிடணும். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு வாசிச்சு பாருங்க. இப்போ அதை ஆய்வு செஞ்சு பாருங்க. நமக்கு என்ன கெட்ட எண்ணங்கள் வருது அதை எப்படியெல்லாம் தவிர்க்கிறதுன்னு ஆய்வு செஞ்சு பாருங்க. ஏன் அப்படின்னா, நீங்க அமைதியா யோசிச்சு எழுதுறப்போ உங்க ஆழ்மனசுல இருந்துதான் எழுதுவீங்க. சோ உங்க ஆழ்மனசு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சாலே நம்ம ஆழ்மனசை இப்படி கட்டுப்படுத்தலாம்னு கத்துக்கலாமே. சோ நேரம் ஒதுக்கி உங்க எண்ணங்களை எழுதுங்க. மன ரீதியா பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு சிகிச்சை கொடுக்கறப்போ காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு ஒன்னு கொடுப்பாங்க. இது மூலமா அவங்களோட சிந்திக்கும் முறையும் நடந்துக்கிற முறையும் மாத்திக்க முடியும். இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பில கொடுக்கப்படுற முக்கியமான பாடம் இந்த எழுதும் முறைதான். சிகிச்சை கொடுக்கறவரு உங்களுக்கு என்ன எண்ணங்கள் வருதோ அது அப்படியே எழுதுங்க. அதை அடிக்கடி ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு தான் சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த எழுத்து முறைய கைவிட்றாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஒரு பேப்பர்லயோ டைரியிலயோ எழுதிட்டு அது எப்படி ஆரம்பிச்சுது, எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு எழுதுங்க. சரி பண்றதுக்கு கண்டிப்பா ஏகப்பட்ட வழிகள் இருக்கும். அதுல எது சிறந்த வழின்னு தேர்ந்தெடுத்து சரி பண்ணுங்க. உங்களுக்கு என்ன எண்ணங்கள் எல்லாம் வருதோ அதையெல்லாம் எழுதுங்க. அப்பப்ப ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருங்க. இது மூலமா ஆழ்மனச கட்டுப்படுத்த முடியும். நாலாவது ஸ்டெப், திங்க். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை சிந்திச்சுக்கிட்டே இருங்க. இந்த சிந்தனை அப்படிங்கிற ஸ்டெப்ல 3 Ds இருக்கு. 1st D டிசைன், 2nd D டெவலப்மெண்ட், 3rd D டிப்ளாய். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பெரிய நடிகன் ஆகணும்னா எப்படிப்பட்ட நடிகன் ஆகணும்னு ஒரு டிசைனை உருவாக்கணும். அப்புறம் நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஆசைய வளர்த்துக்கோங்க. நீங்க நடிகனா வாழற மாதிரி, உங்க படத்தை பார்த்த எல்லாரும் உங்களை பாராட்டுற மாதிரி, உங்க கனவு லட்சியத்தை அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணுங்க. அண்ட் அதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க. எந்த எண்ணம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கோ அது எளிமையா ஆழ்மனசுக்குள்ள போய் சேர்ந்துடும். என்ன யோசனை வந்தாலும் அது நிகழ்காலத்துல இருக்கிற மாதிரி யோசிங்க. என்ன ஆசைனாலும் நிகழ்காலத்துல அந்த ஆசை நிறைவேறி நீங்க வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி சொல்லுங்க. நான் ஒரு நடிகன், நான் படம் நடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்படி நிகழ்கால முறையில சொல்லிக்கணும். அஞ்சாவது ஸ்டெப், விஷுவலைசேஷன். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது உண்மையா நடக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா பகல் கனவு காணணும். ஆனா அன்கான்சியஸா கிடையாது, கான்சியஸா தியான நிலையில அமைதியா உட்காந்துட்டு நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஒரு படத்துல வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பேப்பர் எடுத்து அதை வரையுங்க. நீங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கற்பனை பண்ணி
அதை ஒரு வரைபடமா வரைஞ்சுக்கோங்க. இப்படி அடிக்கடி பண்றப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நம்ம ஆழ்மனசு நம்ம சொல்றத மட்டும் கேட்கும். இந்த விஷுவலைசேஷன் மூலமா எளிமையா நம்ம ஆழ்மனசை கட்டுப்படுத்த முடியும். 6வது ஸ்டெப், டிரான்ஸ்மிஷன். உங்க கற்பனை உங்க ஆழ்மனசுல சீக்கிரமா போய் சேரும். இப்ப நீங்க நடிகனாகணும்னு ஆசை வச்சு அதை கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கற்பனைக்கான பதிலும் செயல்பாடும் வரணும். உதாரணத்துக்கு, இந்த கற்பனைய செயல்படுத்த நீங்க நடிப்புக்கு ஆடிஷன் போயிட்டு வர்றது, உங்க நடிப்பு திறமைகளை காட்டுறது, இந்த மாதிரி பண்றதுனால உங்க கனவுகளுக்கு ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க அடிக்கடி உங்க ஆழ்மனசு கிட்ட வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்குமே ஃப்ரீயா விடாதீங்க. நீங்க அதிகமா வேலை கொடுக்கறப்பதான் அது உங்கள பாஸா ஏத்துக்கும். உங்க ஆழ்மனசு கிட்ட அதிகமா கேள்வி கேளுங்க. பதில் கிடைக்கிற வர கேள்வி கேட்டு சாவடிக்கணும். என்னோட திறமைகள் என்ன, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, என்னோட இலக்குகள் அடைய நான் என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அது நம்மள ஒரு பாஸ் ஆயத்துக்கிட்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். 7வது ஸ்டெப், அப்பாலஜைஸ். ஏதாவது தப்பு பண்ணா நீங்களே உங்களுக்குள்ள மன்னிப்பு கேட்டுக்கோங்க. என்ன மன்னிச்சிரு, நான் தப்பான எண்ணத்துல யோசிச்சுட்டேன். இப்படி நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால நம்ம தப்ப நம்மளே உணர்ந்துக்கிறோம். சோ உங்க ஆழ்மனசு என்ன பண்ணும்னா தப்பான விஷயங்களை உங்க கிட்ட இருந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். அது நம்மளோட உத்தரவுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சிடும். நேரடியா நம்ம ஆழ்மனசை கட்டுப்படுத்தாம இப்படி மறைமுகமா அதை நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும். நீங்க ஏதாவது தப்பு செஞ்சா வருத்தப்பட்டு உங்களுக்கு நீங்களே மன்னிப்பு கேளுங்க. மத்தவங்க காயப்பட்டிருந்தா அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேளுங்க. மத்தவங்க பண்ண தப்புக்கு அவங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு பிடிவாதத்தோட உட்கார்ந்துருக்காம யார் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கிற குணத்தை வளர்த்துக்கோங்க. இதனால உங்க ஆழ்மனச கெட்ட விஷயங்கள் அண்டுறதுல இருந்து தவிர்த்துக்க முடியும். வெறும் நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுத்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அதனால மன்னிக்கிறதுக்கும் தயாராருங்க, மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராருங்க. 8வது ஸ்டெப், பிலீஃப், நம்பிக்கை. ஆல் இஸ் வெல், எல்லா நன்மைக்கே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்படி நிறைய வரிகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நம்பிக்கைக்கு தான் அதிக சக்தியும் ஆற்றலும் இருக்கு. நம்மளோட நம்பிக்கை அமைப்பை மாத்திக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையவே மொத்தமா மாத்த முடியும். நம்ம எண்ணங்கள், அந்த எண்ணங்கள்னால உருவாகிற நம்பிக்கை, இதனாலதான் நம்ம ஆழ்மனசு அதிகமா வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு, நீங்க ஒரு மேடையில ஏதாவது பேச போறீங்க. முந்தின நாளே நல்லா படிச்சு உங்களை நீங்களே தயார்படுத்திப்பீங்க. தைரியத்தோட மேடையில ஏறுறீங்க. ஆனா அந்த கூட்டத்தை பார்த்ததும் மயக்க பிடிச்சதும் படிச்ச எல்லாமே மறந்து போய் தப்பு தப்பா பேசிடுறீங்க. சரி, அடுத்த தடவை பயப்படாம பேசணும்னு ஒரு நம்பிக்கையில மேடையில ஏறுவீங்க. முன்னாடி நடந்த அதே மாதிரி பயத்துல எல்லாமே தப்பு தப்பா பேசுவீங்க. இதுக்கு என்ன காரணம்னா, உங்க ஆழ்மனசுல உங்களுக்கே தெரியாம ஒரு நம்பிக்கை உருவாகிருக்கும். எனக்கு மேடையில ஏறி கூட்டத்தை பார்த்தா மைக்கு பிடிச்சா பயம் வந்துடும், கை காலெல்லாம் நடுங்கும் அப்படின்னு உங்க ஆழ்மனசுல இருக்க உங்க நம்பிக்கை தான் இதுக்கு காரணம். ஒரு தடவை என்னால முடியும்னு மைக் கையில வாங்கி எந்த தப்பும் இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டா அப்படியே உங்க பழைய நம்பிக்கை அமைப்பு மொத்தமும் மாறிடும். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. அது இப்ப நிகழ்காலத்துல நடந்துகிட்டே இருக்குன்னு நம்பிக்கை வைங்க. இந்த நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமான அடித்தளமே. உங்க ஆழ்மனசுக்கு நீங்க எவ்வளவு வலுவான நம்பிக்கைய கொடுக்குறீங்களோ அவ்வளவு வலிமையா நீங்க செயல்படுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உங்க ஆழ்மனசு வந்துடும். 9வது ஸ்டெப், ரிசீவ். நான் ஆசைப்பட்டதை அடைஞ்சிட்டேன்னு சத்தமா சொல்லிக்கோங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அதை நீங்க அடைஞ்சிருவீங்க. நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நீங்க உணர்றப்போ உங்க ஆழ்மனசு ஒரு மாதிரி சந்தேகப்படும். என்ன, நம்ம எதுவுமே கொடுக்கல, ஆனா இவன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன்னு சொல்றானே அப்படின்னு யோசிக்கும். அப்ப அவன் ஆசையாவனே நிறைவேற்றிக்கிறான்னு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். சோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிறதுனால நம்ம ஆழ்மனச நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அடுத்ததா கடைசி ஸ்டெப், 10வது ஸ்டெப், தேங்கிங். நீங்க இந்த தருணத்துல நான் சொல்றத கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நிறைய பேர் காரணமா இருப்பாங்க. உங்க அம்மா, அப்பா, இல்ல உங்களுக்கு நெட்டு போட்டு விட்ட உங்க நண்பன், இப்படி எல்லாருமே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில பங்களிப்பு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. சோ நீங்க அவங்க எல்லாருக்கும் நன்றியோட இருக்கணும். முதல்ல நீங்க நல்லா இருக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக்கணும். உங்க ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம், உணவு, இப்படி எல்லாத்துக்கும் நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம நன்றியோட இருக்கப்போ நமக்கு கர்வம் வரவே செய்யாது. எப்பவுமே மத்தவங்களும் நமக்கு உதவி இருக்காங்கன்னு யோசிப்போம். சோ அவங்களுக்கும் உதவி பண்ணுவோம். அதனால என்னைக்குமே உங்க நன்றி உணர்வை மறந்துடாதீங்க. சோ உங்க ஆழ்மனசை கட்டுப்படுத்தணும்னா இப்ப நான் சொன்ன இந்த 10 ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, உங்க ஆழ்மனசுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது. எது உண்மை எது பொய்ன்னு நம்ம சுய நினைவுக்கு தான் வித்தியாசப்படுத்தி காட்டணும். அப்பதான் அது நம்ம ஆழ்மனசுக்கு எது உண்மை எது பொய்னு சொல்லும். இப்ப இரவு நேரத்துல காட்டுக்குள்ள போனாலோ, சுடுகாட்டுக்கு போனாலோ, இல்ல வீட்லயே கரண்ட் போய் இருட்டா இருந்தாலோ நமக்கு என்ன தோணும், பேய் வந்துடும், நம்மளை கொண்டுடும் அப்படின்னு தான் தோணும். ஏன் அப்படி தோணுது, என்னைக்கோ ஒரு நாள் நீங்க உங்க ஆழ்மனசு கிட்ட இருட்டுல பேய் வரும், சுடுகாட்டுல பேய் இருக்கும் இப்படியெல்லாம் சொல்லி உங்க ஆழ்மனச நம்ப வச்சிருக்கீங்க.
அதான் இப்படி தோணுது. எத்தனை இரவு நீங்க வீட்டுல தனியா இருந்திருப்பீங்க, இருட்டுல கரண்ட் இல்லாம இருந்திருப்பீங்க, உங்களை என்ன பேயா சாகடிச்சிருச்சு? நம்ம முன்னோர்கள் எல்லாரும் காட்டுல இருட்டுலதான் வாழ்ந்தாங்க. இருட்டுல பேய் சாகடிக்கும்னா அவங்க யாருமே உயிரோட இருந்திருக்க மாட்டாங்களே, அடுத்தடுத்து மக்கள் வந்திருக்கவே மாட்டாங்களே. சும்மா டைம் பாஸ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும்னு மட்டும் பேய் படுத்த பாருங்க, அதுவே உண்மைன்னு நம்பிடாதீங்க. சோ நம்ம ஆழ்மனசுக்கு உண்மை போய் எதுவுமே தெரியாது. இதையே ஒரு முக்கியமான பாயிண்டா புடிச்சிட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லி அதை கட்டுப்படுத்திக்கலாம். முதல்ல நேர்மறையான விஷயங்களை பழக்கத்துல வச்சுக்கோங்க. தியானம் பண்ணுங்க, என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சிந்திச்சு பாருங்க, அது நிஜமா நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. உங்க கற்பனைய நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வாங்க. பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. நீங்க ஆசைப்பட்டது நடக்கும்னு நம்பிக்கை வைங்க. ஆசைப்பட்டதை அடையுங்க. எப்பவுமே நன்றியோட இருங்க. இது மூலமா எளிமையா உங்க ஆழ்மனசை கட்டுப்படுத்த முடியும், கண்டிப்பா வெற்றியாளனாவும் ஆக முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.